அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதம், அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கிரேவி வந்து மட்டன் உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மட்டன் மசாலாவுக்கு நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம சாதம் செய்ய போகிற பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து சைடில் வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் சாப்பாட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக இதை வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டா நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம எண்ணெய்லாம் பிரியுது. இப்போ நான் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்மளோட க்ரீனி, புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு ஃபுல் தேங்காவை அரைச்சி வடிகட்டி அதோடய பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் பாலை தான் நம்ம ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக விட்டுக்கிட்டு நான் தண்ணியே ஆட் பண்ணலை. நம்மளுக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கவர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா கொதி வரட்டும். உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. நான் இப்போ அரிசி ஆட் பண்ணிட்டேன். அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம சாப்பாடு இப்போ நல்லா வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாப்பாடு எப்படி ரெடியாகி வந்துட்டுருக்கேன். அரிசி ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என் சாப்பாடு கொஞ்சம் பாதி வாசி வந்து வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்து நல்லா அந்த வாசனை சூப்பராக நல்லா இருக்குது. நம்மளோட சாப்பாடு எப்படி ரெடி ஆகணும்னா இன்னும் ஜஸ்ட் பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும். பாருங்கள், என்னோடய தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, சூப்பராக. இது ஒரு வெரைட்டி ரைஸ் இல்லை ஃப்ரெண்ட். நம்ம தேங்காய் சோறு தான் சாப்பிட்ருப்போம், பட் ஆனால் தேங்காய் பால் சாதம் சூப்பராக இருக்குது. இது நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு சர்விங் டிஷ்ஷில் ரெடி பண்ணி வைக்கிறேன், சர்வ் பண்ணி வைக்கிறேன். இது எப்படின்னு உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் சாதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்கள். நல்லா கமா கமன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க நம்ம அடுத்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், மட்டன் வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃபஸ்ட் நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். நான் பட்டையிலக்காய் விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டா நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டா வந்து இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மட்டன் எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட நம்மளுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம் நம்ம மசாலா எல்லாத்தையும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளியோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா அது நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை விசில் போட்டு மட்டன் வேகிறதுக்கு நான் வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நான் தண்ணி விட்டதுக்கப்புறமே தான் நம்மளோட மட்டன் வேகணும். வேகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கர் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ என்னோடய மட்டன் வந்து வெந்துருச்சு, ஒரு 5 விசில் கொடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். மட்டன் வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க உருளை, கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அளவை மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், வீட்டில் நம்மளுக்கு சாதாரணமாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம வேகணும் பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து குக்கர் விசிலாம் திருப்பி போட வேணாம். ஜஸ்ட் குக்கரை சும்மா சாதாரணமே விசில் போடாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாவே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடும். பாருங்கள், நான் இன்னும் விசில் போடலை, விசில் போடாமல் சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த 10 நிமிஷத்தில் அந்த ஹீட்லேயே வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் ஒரு 1/2 முடி தேங்காய் வந்து நான் அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாமாங்க. வெந்துருச்சு. நான் இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறேன். நம்மளோட மட்டன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக பாருங்கள், நல்லா கொதிக்கி நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மட்டன் மசாலாவை நம்மளுக்கு நாங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு டிஷ்ஷில் வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் வாங்க. இதுக்கு நம்ம சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சு காமிச்சேன் தேங்காய் பால் சாதம். பாருங்கள், நான் உங்களுக்கு 2 டிஷ்ஷும் ஒன்றா வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நம்ம வந்து தேங்காய் சாதம் வந்து வெரைட்டி ரைஸில் தான் சாப்பிட்ருப்போம், பட் இதை மாதிரி நம்ம பிரியாணி ரைஸில் கொடுத்துக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.